வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏசிகிரமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் செப்டம்பர் 21 தேதிக்கான கண்டஃபஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபஸ் குவிசஸ் கண்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இந்த 5 questions கேட்டுருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்கார் விருதிற்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பரிந்துரையாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? இதுக்கான ஆன்சர் செல்லோ ஷோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கருக்காக நம்ம இந்தியாவிலிருந்து செல்லோ ஷோ அப்படிங்கிற திரைப்படத்தை தேர்வு பண்ணி அனுப்ப போகிறாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது குஜராத்தி மொழி திரைப்படம், இதை இங்கிலீஷில் லாஸ்ட் ஃபிலிம் ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால் உங்களுடைய ஆப்ஷன்ஸில் வந்து லாஸ்ட் ஃபிலிம் ஷோ அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க, அதனால் இதையுமே தெளிவாக பார்த்துக்கங்க. இந்த படத்துடைய இயக்குனர் பான் லடின் அப்படிங்கிறவர், இதோடைய தயாரிப்பாளர் சித்தார்த் ராய் கபூர் அப்படிங்கிறவர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஒரு கிராமத்தில் 9 வயது சிறுவன் ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு வந்து திரைப்படங்கள் மேலே ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஆனால் அதனால் திரையரங்கில் இருக்கிற ஊழியர்களுக்கு ரொம்பவே குறைந்த பணம் கொடுத்து ப்ரொஜெக்ஷன் அறையிலிருந்தே திரைப்படங்களை பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் சிறந்த திரைப்படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணி ஆஸ்கருக்கு அனுப்புகிற அமைப்புடைய பேர் என்ன அப்படின்னா இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான் இதை அனுப்புகிறாங்க. ஓகே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு 95வது ஆஸ்கர் விழா March 12 அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்தியாவில் எது சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணியிருக்காங்க. இனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்கருக்கு அனுப்பி வைப்பாங்க. இதே மாதிரி உலக அளவில் இருக்கிற எல்லா நாடுகள்லேருந்தும் அவங்க நாட்டில் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறத அனுப்பி வைப்பாங்க. அப்போ ஆஸ்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் லிஸ்ட்டை வந்து அவங்க தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு Top 5 வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த Top 5 தான் உனக்கு வந்து விருது கொடுப்பாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்து எதுவுமே சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற கேட்டகரியில் விருது வந்து பெற்றது கிடையாது. ஆனால் Top 5 இடம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமீர்கானுடைய லகான் திரைப்படம், அப்புறம் மதர் இந்தியா அப்படிங்கிற திரைப்படம், அப்புறம் சலாம் பாம்பே அப்படிங்கிற திரைப்படம். அடுத்தது குளோனிங் மூலம் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் ஆர்டிகோனாயின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் மாயா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே முதன் முதலாக குளோனிங் மூலமாக ஒரு ஆர்டிகோனாயை உருவாக்கியிருக்காங்க. வேறு நிறைய உயிரினங்களை உருவாக்கியிருக்காங்க தான், ஆனால் ஆர்டிகோனாயை இப்போ தான் முதன் முதலாக உருவாக்கியிருக்காங்க. ஓகே அது 2022 June 10 பிறந்துடுச்சு. அப்புறம் எதுக்கு இப்போ இதை அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100 நாட்களை கடந்து ஆரோக்கியமாக இப்போ வாழ்ந்துருக்கு, அதனால் அதை வந்து உலகத்திற்கு அறிவிச்சிருக்காங்க. இதை உருவாக்கிய அமைப்பு சீனாவுடைய தலைநகரான பீஜிங்கில் இருக்கிற சினோஜீன் பயோடெக்னாலஜி நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளஞ்சியா பாயசிரமில் TNPSC ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட TNPSC Group 1, Group 2, Group 4 VAO-க்கான படப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழில் இங்கிலீஷில் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் சரியான படப்புத்தகங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்காது. நம்முடைய பாடப்புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க, அப்புறம் அனுபவமிக் காசுகள் வச்சு இந்த படப்புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கும். இதை நீங்கள் மொத்தமாக கூட வாங்கிக்கலாம், இல்லை குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கினோம் அப்படின்னா இதோடைய விலை 5500 இருந்துச்சு, ஆனால் இப்போ 20% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் 4400 வாங்கிக்கலாம். இல்லை குறிப்பிட்ட புத்தகம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு Google Pay மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரிசிப்ட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொரியர் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரியிற 2 கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது சென்னை பெருநகர் விரிவாக்கம் எவ்வளவு சதுர கிலோமீட்டராக மேற்கொள்ளப்பட உள்ளது? இதுக்கான ஆன்சர் 5904. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன ஒரு மாவட்டம், ஆனால் நம்ம தமிழகத்துடைய தலைநகரமாக அது இருக்கிறனால அங்கே நிறைய நிறுவனங்கள் இருக்குது, நிறைய விதமான அமைப்புகளும் இருக்குது. அதனால் நம்ம சென்னையை விரிவாக்கம் பண்ணோம், கொஞ்சம் கூட அதை விரிவாக்கம் பண்ணி சென்னை பெருநகர் அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்களையெல்லாம் அது கூட இணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போது இதுதான் சென்னை பெருநகர் விரிவாக்க திட்டம் அப்படிங்கிறது. முதல்ல 8875 சதுர கிலோமீட்டராக உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, அவ்வளோ வேண்டாம், ஒரு 5904 சதுர கிலோமீட்டராக நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க.
முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்னை பெருநகர திட்டத்திற்காக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்புறம் அரக்கோணத்துடைய ஒரு பகுதியை இணைக்கிறதா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரக்கோணத்துடைய ஒரு பகுதியை மட்டும் நம்ம விட்டுடலாம், மீதி எல்லாத்தையும் இணைத்து சென்னை பெருநகரை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எந்த மாவட்டத்தில் தற்போது கிபி 16 நூற்றாண்டை சேர்ந்த வளரி வீரன் நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் மதுரை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் 16 நூற்றாண்டை சேர்ந்த வளரி வீரனுடைய ஒரு நடுக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மதுரை மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வளரி அப்படிங்கிறது ஒரு போர்க்கருவி. இப்போ நடுக்கல் எதுக்காக நாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்லையோ அல்லது வீரதீர செயல்பாடுகளில் ஈடுபட்டு மரணம் அடைந்தவங்களுக்காக இந்த நடுக்கலை வந்து எடுப்பாங்க. இப்போது இந்த மாதிரி வளரி கலையில் சிறந்த ஒரு வீரனாக இருந்தவருக்காக இந்த நடுக்கலை வந்து எடுத்திருக்காங்க. வளரியுடைய வேறு பேர்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைத்தடி, திகிரி, பாறை வளை, சாரி பாராவளா வளை, சுழல் படை, கள்ளர்தடி, படைவட்டம், இதெல்லாம் தான். அடுத்தது, எங்கு அமைந்துள்ள தௌலதாபாத் கோட்டை தேவகிரி கோட்டை என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஆ ஃப்ரெண்ட்ஸ், மகாராஷ்டிராவில் தௌலதாபாத் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்குது. இந்த பிக்சரில் பார்க்குறது தான் அது. அது பார்த்திங்கன்னா தேவகிரி கோட்டை அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றம் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முற்காலங்களில் இது யாதவா பேரரசுடைய தலைநகரமாக இருந்தது. அப்புறம் டெல்லி சுல்தானேட் காலத்தில் முகமது துக்ளக் அவர் இந்த கோட்டைக்கு தௌலதாபாத் கோட்டை அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதை தேவகிரி கோட்டை அப்படிங்க மாதிரி மகாராஷ்டிரா அரசு மாற்ற போகிறாங்க. இதை மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷம் அவுரங்காபாத் நகருக்கு சம்பாஜி நகர் அப்படிங்க மாதிரி பேரை மாற்றியிருந்தாங்க. அதுவுமே மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அடுத்தது, இந்தியாவின் முதல் லித்தியம் அயனி மின்கலம் தொழிற்சாலை எங்கு திறக்கப்பட உள்ளது? இதுக்கான ஆன்சர் திருப்பதி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கிற திருப்பதியில் தான் இந்தியாவுடைய முதல் லித்தியம் அயன் ஃபேக்ட்ரி வந்து உருவாக்க போகிறாங்க. ஓகே, இதற்காக 125 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதை உருவாக்குற அமைப்பு எது அப்படின்னா, முனோத் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது. இது ஒரு தனியார் நிறுவனம் தான் உருவாக்க போகிறாங்க. இப்போது இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் லித்தியம் அயனி உருவாக்கலை. அப்போ நம்ம அதை எந்தெந்த நாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா, தென்கொரியா, வியட்நாம், ஹாங்காங் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நம்ம இந்த லித்தியம் அயனி மின்கலம், அதாவது லித்தியம் அயன் பேட்டரியை வந்து வாங்கிட்டு இருக்கோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச காது கேளாதோர் வாரம் அப்படிங்கிறது செப்டம்பர் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம அனுசரிக்கிறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை முடிகிற மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தை சர்வதேச காது கேளாதோர் வாரமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஓகே, இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, அனைவரையும் உள்ளடக்கிய சமூகங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தங்களுக்கு காது கேட்கல அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஒரு மாதிரி ஓரம் கட்டக்கூடாது, அவங்களையும் சேர்த்து ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்வதேச காது கேளாதோர் தினம் எனக்கு அப்படின்னா செப்டம்பர் 25ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அது செப்டம்பர் 25ஆம் தேதி தான் செப்டம்பர் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக வருது. அப்புறம் சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு தினம் எனக்கு அப்படின்னா செப்டம்பர் 20ஆம் தேதி. அடுத்தது, கரைசல் இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் கி ராஜநாராயணன், ஷார்ட்டாக கீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கரிசல், அந்த கரிசல் மண்ணில் விவசாயம் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த நிலத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்வியல், அவங்க எந்த மாதிரி வாழ்கிறாங்க, அவங்களுடைய மொழி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எழுதுறது தான் கரிசல் இலக்கியம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கரிசல் இலக்கியத்துடைய தந்தை அப்படின்னு கி ராஜநாராயணன் தான் அழைக்கிறாங்க. ஓகே, இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இடைச்செவல் கிராமத்தில் பிறந்தார். இவருடைய கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருந்தது. இவர் போன ஆண்டு மே 17ஆம் தேதி காலமானார். இப்போ பார்த்தீங்கன்னா இடைச்செவல் கிராமத்தில் அவருக்காக நினைவு மண்டபம் வந்து கட்டுறதுக்காக அவருடைய குடும்பம் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதாவது அவங்க குடும்பம்தான் இவருக்காக ஒரு நினைவு மண்டபம் கட்டுறாங்க, அரசாங்கம் கட்டலை. ஓகே, அடுத்தது, இந்தியாவின் முதல் ஸ்வச் சுஜல் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் இது? இதுக்கான ஆன்சர் அந்தமான் நிக்கோபார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தான் இந்தியாவுடைய முதல் ஸ்வச் சுஜல் பிரதேசமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது ஒரு இடத்த ஸ்வச் சுஜல் பிரதேசமாக அறிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும். இதை தான் ஹிந்தியில் ஹர் கர் சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து திறந்த வெளி கழிப்பிடம் முற்றிலுமாக இல்லாத மாதிரி இருக்கணும். இதை இங்கிலீஷில் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஷார்ட்டாக ODF அப்படிம்பாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திட்டமிட்ட நகர மேம்பாடு இருக்கணும். அதாவது சும்மா ஏதோ கட்டடம் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே எங்கேன்னு கட்டடம் கட்டி வச்சுட்டு கழிவுநீர் ஒழுங்காக போக முடியாமல் மழைநீர் ஒழுங்காக போக முடியாது அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாமல் திட்டமிட்டு ஒரு நகரத்தை கட்டணும் அப்படிங்கிறது தான். ஓகே, அந்தமான் நிக்கோபருடைய தலைநகர் இது அப்படின்னா போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். இப்போ புதுசாக ஒரு மாஸ்க் கண்டுபிடிச்சிருக்காங்க, முகக்கவசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் போட்டுட்டு வைரஸ் உள்ள ஒரு பகுதிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் செல்ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், இந்த பகுதியில் வைரஸ் இருக்குது அப்படிங்க மாதிரி. அந்த மாதிரி ஒரு முகக்கவசம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடித்த அமைப்பு சீனாவுடைய ஷாங்காய் டோங்ஜி பல்கலைக்கழகம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் சென்சாருடைய உதவியோட இந்த வைரஸை கண்டுபிடிக்க போகிறாங்க சார், கண்டுபிடிக்கும் இந்த மாஸ்க்கு. அடுத்தது சிஎம்டிஏ ஹைசி அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்தை மணிப்பூர் அரசு தொடங்கியிருக்காங்க. சிஎம்டிஏ ஹைசி அப்படிங்கிறது டு இன்ஃபார்ம் த சிஎம், அதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை, அதாவது மணிப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சிஎம்க்கே இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மக்களுடைய குறை கேட்கும் வலைத்தளம். மணிப்பூருடைய முதல்வர் சிஎம் யார் அப்படின்னா பீரேன் சிங் அப்படிங்கிறவர் தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குளஞ்சப்பா ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில், அதாவது இந்த யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட் சர்வேயர் அப்புறம் டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ஒன்றுனா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் பார்த்ததும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க, எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சிடலாம், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.